ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான கண்டென்ட் தான். சொன்னடா கண்டென்ட் கேட்பீங்க சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க, வந்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க ஆளை ப்ரெஸ் பண்ணிச்சிங்க. ஸோ அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, நம்ம என்னடா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா Y444 ஹேக்கரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வியூஸுக்காக எல்லோரும் அவர் பொய் சொல்கிறாங்களா இல்லையா என்னென்ட்டு உண்மையிலே ஹேக்கரா இல்லைன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா Y444 ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் ஒரு மேலே ஹேக்கரா இல்லையா இல்லை பொய் சொல்கிறாங்களா அவரை வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இல்லை எல்லா ப்ரூஃபும் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப்பு பண்ணிடாதீங்க ஓகேங்களா? நானும் ஒன் ஆஃப் த Y444 ஃபேன் தான். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயோவில் கூட Y444 தான் வச்சுருப்பேன். ஒரு கேம் ப்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் பார்ப்பேன் ஓகேங்களா? ஏன்னா அவரை பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேம் ப்ளே ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஏன்னா அவரோட கேம் ப்ளே ஸ்டைலு எல்லாருமே நார்மலாக வந்து படிப்பான், ஒன்டாக படிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் ஓகே தான். ஸோ ஜம்ப் பண்ணி அந்த ஹெட் ஷாட் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பாடி ஷாட்டில் இல்லாமல் வெறும் ஹெட் ஷாட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் ஷாட் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு ஃபேன் கூட சொல்லலாம். ஸோ அவரை போய் இது மாதிரி ஆக்கர் சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே. ஸோ எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பார்ப்போம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கே நம்ம இதில் போய் ஆப் மாதிரி அந்த சர்வரில் நீமோ டிவின்ற ஆப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா கேம் ஓட்டி வெளியே வந்துச்சு. நல்லா சொல்கிறேன், கேம் ஓட்டி வெளியே வந்துச்சா கேட்பீங்க? ஸோ ஆமாம், முன்னாள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிசி பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஓட்டி வெளியே வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. லைவ் போட்டிருக்கும்போது கேம் ஓட்டி வெளியே வந்துச்சு. அப்போ வந்து ஏதோ ஸ்கிரிப்ட்டு ஏதோ ஃபைல் மாதிரி ஏதோ பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது 2 மாதம் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அது 2 மாதம் முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே, ஏன்னே தெரியல. சரி அதை விடுங்க. ஸோ ஓகேங்களா? அது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபைல் மாதிரி அதை காமிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ Y444 ஹேக்கர் யூஸ் ஹேக் யூஸ் பண்ணுறான், ஹேக் யூஸ் பண்ணுறான், ஃபைல் யூஸ் பண்ணுறான், ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறான், அது யூஸ் பண்ணுறான், யூஸ் பண்ணுறான். சரி ஓகே. ஸோ அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 மாதம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. சரி ஓகே. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணார், அது உண்மையிலே பொய்யா உண்மையாடான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லைவில் ஆரம்பிச்சிது ஓகேங்களா? ஸோ அவர் உண்மையிலே அவர் ஹேக்கர் தானா இல்லையான்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா Y444 ஒரு பெர்மனெண்ட் ஐடியா கிடையாது. என்னடா சொல்கிற பெர்மனெண்ட் ஐடியா கிடையாது? ஆமாம் கைஸ், அவர் பார்த்தீங்கன்னா கிளிச் ஃபைல்லாம் யூஸ் பண்ணுவார். ஸோ நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் இருக்க மாதிரி இல்லை கன்ஸ்கண்ட் இருக்க மாதிரி. ஸோ அமௌண்ட்ஸு, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனெண்ட் ஐடியா கிடையாது. ஸோ இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்காரு. ஸோ ஒரு பெர்மனெண்ட் ஐடியே கிடையாது. ஸோ அவரோட ஐடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிச் ஃபைல்ஸு. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு பெர்மனெண்ட் ஐடியே கிடையாது. என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆமாங்க, ஸோ Y444 ஹேக்கரான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ கிளிப் பண்ணிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள் யூஸ் பண்ணுறாரு. ஸோ MP5 வச்சிருக்காரு. இதில் வந்து ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாக எனிமி அடிக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைட்டில் எனிமி ஒருத்தர் வந்து 150 கொடுத்துருக்காரு. ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி ரைட் சைடில் இருக்கணும்னு கேம் போகும் ஓகேங்களா? ஸ்லோ மோட் போட்டு காட்டுறேன். ஸோ எப்படி வந்து போக பாசிபிள்? ஸோ ஓகேங்களா? இது பேர் வந்து ஏம் லாக்கு. ஸோ கிளிப் 2 ஓகேங்களா? வாட்ச் கேர்ஃபுல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா Y444 இருக்காரு. ஸோ இங்கே 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். ஸோ அவர் எங்கேயோ இருக்காரு, 4 பேர் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ ஒரே ஸ்ப்ரேல எப்படிங்க இது மாதிரி நான் ஆகவுன் மட்டும் பாருங்கள். ஸோ ஒரே ஸ்ப்ரே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோவில் பாருங்கள், இப்போ சொல்கிற பாருங்கள். ஸோ ஒரே ஸ்ப்ரேயில் ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆவார், 2 பேருக்கு அட் அ டைமில் ஈக்குவல் டேமேஜ் விழும். ஸோ இவங்களுக்கு 4வது ஆள், இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து குறைக்கும். ஸோ என்ன தான் அது பாருங்கள். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளேம்ன்றவர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆவார். ஸோ கேண்டு கபோன்றவரும் நயம்ன்றவரும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழும். ஸோ இவங்களுக்கும் டேமேஜ் விடும். அட் டைமில் எப்படி ஒருத்தர் ஒரே ஸ்ப்ரேல எப்படி 4 பேருக்கு டேமேஜ் விடும்? இது பக்கத்தில் இருந்தாலும் பாசிபிள், பக்கத்தில் இருந்தால் கூட இது ஓகே. ஸோ லாங் லாங்கில் இருக்காங்க, ஆனால் எப்படி தான் விழுகுதுன்ட்டு சத்தியமாக தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் 2. ஸோ எக்ஸ்ட்ரா கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பையும் பாருங்கள். ஸோ ஒரு ஹேக்கரா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கடைசியில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்டதாக கேள்வி. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா Y444 இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனிமி டீம்ல இருந்து ஸ்பெக்ட் பண்றாங்க ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்ல இருக்காரு, அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டம்முனு விழும். ஸோ அதே அவங்க மேலே ஹெட்டில் வச்சவனே எப்படி இவர் மேலே அட் டைமில் விழும் அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஒரே நேரத்தில் எப்படி இது வந்து படும் தான் சத்தியமாக தெரியல. அவருக்கு டம்முனு விழுது, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இது பாசிபிள் சத்தியமாக தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏம் நினைக்கிறேன். ஸோ நல்லாவதே பாருங்கள். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அட் டைமில் எப்படி ஒரே ஆள் டேமேஜ் விழும் அது வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோ ஏம் சரி ஓகே ஓகே. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு ஓகேங்களா? ஸோ இப்போலாம் பேசிகிட்டு இருக்கேடா கடுப்பாக இருக்கடா, என்ன ஒரு ஹேக்கருன்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாதையிலே பார்த்துட்டு வளர வேண்டாம் ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஹேக்கருக்கான என்னென்ன ப்ரூஃப் இருக்கு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் ஒரு உண்மையிலே ஹேக்கரா இல்லையா அப்படின்னு. நீங்கள் தான் கடைசியில் கமெண்ட்டில் சொன்னால் தான். ஸோ இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் தப்பண்ணுங்க. ஆட்டோ ஏம் ஸோ ஓகேங்களா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏம். ஸோ எப்படி தான் பாருல பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். ஸோ நீங்களே கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா? இங்கே ஒருத்தர் ஹெட் ஷாட் விழுகிறாரு. ஸோ அதே டைமில் இங்கே இருக்கும் டேமேஜ் உள்ளது.
ஸோ அது என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓகே, இது பேர் தான் ஆட்டோ ஏம், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் போட்டு போட்டு ஏன்டா காட்டிகிட்ருக்க, ஏன்டா எங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டுருக்கேங்க. ஸோ ஓகேங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஐடி கிடையாது, இவரோட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஐடி வந்து வச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவர் ஃபஸ்ட்டு ஐடின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 30 நாள் முன்னாடி ப்ளே பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நூப் ஐடி, இது மெயின் ஐடின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இதை பேன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஹியூமன் சில கில்ல இருக்காரு. ஸோ Y444 அவரோட ஐடி. ஸோ இது வரையும் என்னென்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம். பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். ஸோ 15,500 மேட்ச்சில் 15,000 கில் அடிச்சிருக்காரு. கேடி 3.05 வச்சிருக்காரு. ஸோ செகண்டோட இன்னொரு ஐடி பார்ப்போம். ஸோ இந்த ஐடியும் பேண்டில் தான் இருக்குது. ஸோ இது 30 நாள் மணி ப்ளே பண்ணியிருக்காரு, நாட்டு மோரோ. ஸோ நாட் மோரோன்ற பேரில் 30 நாள் மணி ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ஐடியில் போய் என்னென்ன இது இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நாட் மோரோ இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ இது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. ஸோ பின்னாடி திரும்பி எப்படிங்க அப்படி அடிக்க முடியும்? ஸோ இதுதான் கொஞ்சம் பாசிட்டிவ். இது எப்படிலாம் நம்புறது பாருங்கள் நீங்களே. ஸோ ஒரு ஆக்கராக இல்லைன்ட்டு ஸ்பெக்டேட் பண்ணும்போது எடுத்தது, ஓகேங்களா? இது பாருங்கள். ஸோ இது ஜம்ப் பண்ணி அடிக்கிறாரு கரெக்டாக, எப்படி ஏமே காட்டல. ஸோ எப்படி அவர் எட்டு கரெக்டாக விடும்? ஸோ அதையும் பாருங்கள், அது ஏம் பாருங்கள். ஸோ ஏம் வந்து பார்த்திங்கன்னா சரி விடுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பக்குன்னு இது பார்த்திங்கன்னா நம்பியே இதுதாங்க ரொம்ப நம்பியே முடியல. ஸோ அவர் ஆக்கராக இல்லையான்ட்டு இதில் தான் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அவர் எங்கேயோ இருக்கார் Y444 அங்கே க்ளூவால் போட்டு, ஆனால் இவர் பார்த்திங்கன்னா AW அடிக்கிறாரு. ஸோ இவர் டவுன் ஆகிறாரு. அப்படி என்னடா கண்ணில் அடித்தாருன்னு நீங்களே பாருங்கள், ஓகேங்களா? சுற்றியில் பாருங்கள், MP40 அடிச்சிருக்காரு. MP40 எப்படிங்க இவ்வளோ தூரத்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் ரேஞ்ச் கொடுக்கும்? ஸோ இதுதான் சத்தியமாக நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ இதெல்லாம் விடுங்க கைஸ், இதுதான் பாருங்கள். ஸோ இதுதான் அல்டிமேட்டு. ஸோ ஒரு கிளிச் ஃபைல் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு இதுதான் பெரிய ப்ரூஃபு, ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போட்டு ஷார்ட் அடி இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் போனவங்க தான், ஓகேங்களா? நான் வந்து எதுவும் சொல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இது மாதிரி அமௌண்ட் போட்டு அடிக்கிறாரா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்பில் தான் தெரியும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இன்னும் அமௌண்ட் போடுவார். ஸோ இந்த புஷப் அமௌண்ட் போடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புஷப் அமௌண்ட்டே கிடையாது இங்கே பார்த்துங்க. ஸோ புஷப் அமௌண்ட்டே கிடையாது. புஷப் அமௌண்ட்டே இல்லாமல் எப்படி வந்து புஷப் அமௌண்ட் போட்டு அடிப்பாங்க? ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிச் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ஆக் யூஸ் பண்ணுறாரா அப்படி இல்லையான்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவர்கிட்ட இருந்து ஸ்பாட் த எரர்ஸ் அவரோட வீடியோஸில் இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் வீடியோ அவர் வீடியோ தான் எடுத்தேன். ஸோ வேறு எதாவது வீடியோ தான் எடுக்கல, நீங்களே போய் பாருங்கள் அவர் வீடியோஸ்லாம். பழைய வீடியோ எல்லாம் ஓட்டி ஓட்டி பொறுமையாக பாருங்கள், இல்லை இந்த இது கூட பொறுமையாக பாருங்கள். ஸோ இவர் ஆஸ் எ ஃபேனாக எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் மனசு உடஞ்சி போயிட்டேன். ஸோ ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஆக்கராக இல்லையா அப்படின்ட்டு வந்து நீங்கள் தான் இனிமேல் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும். ஸோ அவர் ஆக்கர்னால் வந்து ஆக்கர் தான் ப்ரோ, இதெல்லாம் பார்த்தா ஆக்கர் மாதிரி தான் ப்ரோ தெரியுது. ஆனால் இன்னும் கூட நான் நம்ப முடியல. ஸோ ஏன்னா ரொம்ப நம்புனேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்புன பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்கர் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ப்ளே பண்ணதில்லைன்றாங்க. ஏன்னா அன்குஷ் நான் அப்படி தான் நம்புனேன் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தா அவர் அன்குஷே ப்ளே பண்ணல, ஆல்ஃபா தான் ப்ளே பண்ணா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா Y444 ஆக்கர்ன்றாங்க. என்னத்தை சொல்கிறது, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் ஸோ உங்களுக்கு என்ன மைண்ட் தாட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ அப்போ நான் யாருக்கு தான் வந்து என்ன பண்ணுறது, பிடிச்ச பிளேயர்லாம் ஆக்கரு மாதிரி கிழிச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ஆக் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? டாட்டா, பை பை.